பத்து மைல் தூரத்தில் நீ வருவே இந்த பக்தனோட மனசில். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இப்போ பொறுத்தவரை வேறு அளவில் டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி நம்ம வந்து மேக் பண்ண பார்க்குறோம். வீடியோஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வீடியோஸ் மட்டும் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் எப்படி இந்த மேக் பண்ண உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் பண்ணிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் வந்து மறக்காமல் ஆளுங்கிறத கொடுத்து வச்சு நண்பா. இப்போ வாங்க காய்ஸ், அந்த வீடியோஸ் எப்படி மேக் பண்ண வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அலைமாஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு சிறு நான் வந்து முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் நண்பா நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி கிளப் பண்ணுவோம். ஒரு ப்ளஸ் ஆண்ட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ரேஷியமோ நீங்கள் கொடுத்துருங்க. நான் வந்து ஃபோரஸ்ட் போய் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபோரஸ்ட் போய் தான் வந்து கொடுக்கணுங்கிறது வந்து கிடையாது. உங்களுக்கு என்ன ரேஷியமோ நீங்கள் கொடுத்துலாம். நான் வந்து ஃபோரஸ்ட் போய் கொடுத்துறேன். இன்சார்ஜ் சைஸ் கொடுத்துட்டு ரிசலேஷன் வந்து ஒரு 1080 பி, பிரேமெண்ட் ஒரு 30 fps, பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்துட்டு க்ளிக் பாஜன் கொடுத்துருவேன்பா. ஸோ அது வந்து கொடுத்துட்டு கீழே ப்ளஸ் ஆண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஃபஸ்ட் ஒரு இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அது நான் வந்து கிராப் பண்ணி வச்சுருந்த இமேஜ், அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதாக இருக்குது. இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே டாட்டா கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபில் ஸ்க்ரீன் அப்படி கொடுத்து அந்த இமேஜ் அந்த ஸ்கில் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். அந்த இமேஜ் பாருங்கள், டீ பால்ட்டாக பாருங்கள், 2 seconds தான் இருக்குது. இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு முள்ள எனக்கு கிளிக் பண்ணிட்டு பாலில் ஃபுல்லாக எழுத்துறானுபா. ஸோ இமேஜ் ஃபுல்லாக வந்து டேக்காக இருக்கும். நீ எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண முடியும் அவ்வளோதான் வச்சு இந்த இமேஜ் கட் பண்ணுறோம். அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் கொடுத்தா அந்த இமேஜ் வந்து கரெக்டாக நண்பா. இப்போ இந்த இமேஜ் பாருங்கள், கொஞ்சம் வந்து கலர் கம்மியாக இருக்குது. அதுக்கு நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கலர் வந்து அதிகமாக வரதுக்கு. இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ல போய்ட்டு ஆட் அப்படி கொடுத்துட்டு திருந்து பாருங்கள் கலர் லைட் இருக்கும். அதில் எப்படி இருந்து பாருங்கள் சேசரேசர் அண்ட் வைப்ரேஷன் ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதாக இருக்குது பாருங்கள். அதை ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் சேஷன் இருக்கும். அந்த வேலையை பாருங்கள் ஒரு +54 வந்து கொண்டு போயிடுங்க, +54. அடுத்து வந்து வைப்ரன்ஸ் பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இருக்கட்டும், ஒன்லேயே இருக்கட்டும். ஓகேவா? இது முன்னே வந்து 1 year மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ண போது இப்போ பேக் வந்து இப்போ இந்த இமேஜ் வந்து மூவ் ஆயிருக்கும். அது எப்படி பண்ணுறதா பார்ப்போம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ல போய்ட்டு ஆட் அப்படி கொடுத்துட்டு ஸோ ஒரு மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அதில் எப்படி பாருங்கள் பல்சேஸுங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டிங் கொடுத்துருக்கேன் நண்பா. ஸோ அது கொடுத்துட்டு இப்போ இந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டில் ஃப்ரீக்வன்சி இருக்கிற வேலையை பாருங்கள் 0.50 வச்சுருங்க, 0.50. அடுத்து ஸ்டிங்கை கிளிக் பண்ணி ஃபுல்லாக அழுத்துட்டு ஒன்றுக்கு அவ்வளோதான். இது ரெண்டுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண போதும். இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கணும். ஸோ பாருங்கள் கீழேருந்து மேலே போகும். ஸோ மேலேருந்து கீழே போகும் அந்த இமேஜ் ஜூம் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ ஆகிய அந்த இமேஜை கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் அப்படி கொடுத்துட்டு இதுதான் வந்து லாஸ்ட் எஃபெக்ட் இமேஜுக்கு. ஓகேவா? ஆட் அப்படி கொடுத்து திரும்ப மூணு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பாருங்கள் ஓசியேட்டுங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு சேனிட்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் ஆங்கிள் பாருங்கள் 45 கொடுத்துருவாங்க. எந்த ஒரு 92.6 வந்து கொண்டு போயிருங்க, 92.6 அதில் வச்சுருங்க. அடுத்து பாருங்கள் ஃப்ரீக்வன்சியை கிளிக் பண்ணிட்டு 0.74 அவ்வளோதான் நண்பா. இது ரெண்டுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ இந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் பிரியில் பார்த்த மாதிரி. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் ஜம்மிங் ஆகும். ஸோ இமேஜ் பார்க்கவே செம்மையாக இருக்கும். இதில் வந்து அவ்வளோதான். இந்த மாதிரி ஜம்மிங் ஆகும் அந்த சைடு கார்னர்லாம் பாருங்கள், அந்த பேக்ரவுண்ட் தெரியுது பாருங்கள், அந்த சைடு கார்னர் பாருங்கள். அதுக்கு என்ன பண்ண இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்கேல் கிளிக் பண்ணி லைட்டாக மட்டும் ஜிம் பண்ணுறோம். இப்போ அந்த கோடு வந்து அந்த சைடு அந்த பேக்ரவுண்ட் வந்து மறைஞ்சிரும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆடியோ செட் பண்ண போகிறோம். ப்ளஸ்னை கிளிக் பண்ணிட்டு ஆடியோவில் போய்ட்டு எபிஃபால் கொடுத்துட்டு ஓகே நம்ம இப்போ வந்து நம்ம வந்து ஆடியோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதாக இருக்குது. இப்போ இந்த ப்ளஸ்னோட ஸோ அந்த ஆடியோஸ் அட் ஆகிடும். ஸோ நான் வால்யூம் நான் கம்மி பண்ணி விட்டுக்கிறேன் ஃபுல்லாக, ஏன்னா எனக்கு வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வராதுக்காக நம்பா. இப்போ வந்து ஆடியோஸ் நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த ஆடியோஸ் கிளிப் பண்ணி லாஸ்ட் கொடுத்தா வந்து கரெக்டாக இந்த ஆடியோஸ் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஆல்மெட்டியில். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி இப்போ இந்த ஆடியோஸ் வந்து உங்களை கையை வச்சு மூவ் பண்ணி கீழே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஷேப் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அது மேலே நம்ம வந்து டெக்ஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ப்ளஸ்னை கிளிக் பண்ணிட்டு அந்த சேண்டாக இருப்போம் அந்த ஷேப் இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே நம்ம டாட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படி கொடுத்து அந்த ஷேப் இமேஜ் ஸ்கில் வந்து கரெக்டாக செட் ஆடாங்க. அந்த ஷேப் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கலர்ல பீட்டில் போய்ட்டு கீழே மூணு பாஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அந்த மூணாம் பாஸ் இது பண்ணுங்கள். வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே பாருங்கள் மூணு பாஸ் இருக்கும். அந்த பாஸ் வந்து சென்டர் பாஸ் இது பண்ணிட்டு இப்போ ரெண்டு பால் ஆட் ஆகிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பால் எடுத்து நம்ம சென்டரில் வச்சுட்டு இப்போ இந்த செகண்ட் பாக்ஸில் வந்து இது பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஸோ அவுட்டில் என்ன கலருமோ கொடுத்துருவோம். நான் இப்போ வந்து ஒரு லைட் ப்ளூ கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து பண்ணி அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த சைடில் அந்த கலரை கண்டிருக்கோம் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த பால் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்டுரும். லாஸ்ட் பால் வந்து 0 கம்மி பண்ணிவிட்டு இப்போ இந்த டிக்கெட் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ இந்த பிளாகில் வந்து போயிடும் நண்பா. இப்போ அவ்வளோதான். இப்போ இந்த ஷேப் மெஞ்சு பாருங்கள் டீ பால் அந்த 2 seconds தான் இருக்குது. ஷேப் மெஞ்சை கிளிக் பண்ணி அந்த அந்த முள்ள கிளிக் பண்ணிட்டு பாலை ஃபுல்லாக எடுத்து விட்ருங்க. ஸோ வந்து ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். ஸோ இதேமாதிரி நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணுவோம் அதை வச்சு நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. இப்படி கொடுத்தா வந்து கரெக்டாக நண்பா. இப்போ நான் அந்த ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் இப்போ இந்த கலர் பாருங்கள் அந்த இமேஜ் மேலே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன பண்ண ஷேப் மெஞ்சை கிளிக் பண்ணிட்டு கலர் நபீல போய்ட்டு ஸோ அந்த அந்த கலர் ஃபீல்டில் போனால் ரெண்டு பால் வந்து அட்டாடு அந்த பாலை பிடிச்சி இழுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அலைமெண்ட் பண்ணி ஸோ கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நண்பா, முடிஞ்சு. இப்போ அடுத்து நம்ம டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ளஸ் என்ன கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்ல எப்படி அந்த சாங் அவுட் லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
ஓகே நான் டைப் பண்ணுற ஃபாண்ட் நான் சேஞ்ச் பண்ணி அந்த ஃபாண்ட் வச்சு டெக்ஸ்ட் இறக்கி கீழே வச்சுட்டு டெக்ஸ்டோட சைஸ் எவ்வளோ மாடல் கொடுத்துருங்க நான் அவ்வளோ வச்சுட்டு தெரியுங்கிறது தான் வந்து ஒரு 32 வச்சுருக்கேன். அடுத்து இந்த டெக்ஸ்டர் வந்து கலர் வந்து போயிட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ சாரி காய்ஸ், வந்து யூடியூப்பில் உள்ள போயிடுச்சு நோட்டிஃபிகேஷனில். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம் காய்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒயிட்டு கொடுத்துறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த டிக்கெட் ஒன்று கொடுத்துருங்க நண்பா. ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்டர் ஷடோவில் போயிட்டு சைலண்ட் பாஸ் கொடுத்துருவோம். ஃபஸ்ட் பாஸை கிளிக் பண்ணி நற்பாடை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணிட்டு கீழே அந்த கலர் பாஸை கிளிக் பண்ணிட்டு ஸோ அவுட்டில் என்ன கிளம்ப கொடுத்துருவோம். நான் இப்போ இன்னொரு ப்ளூ கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து கீழே இன்னொரு பாஸ் இருக்குது செகண்ட், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஷடோ ஆன் பண்ணிட்டு கீழே அந்த கலர் பாஸை கிளிக் பண்ணிட்டு ப்ளூ கொடுத்துருங்க. ஓகேவா? அப்போ தான் நல்லாயிருக்கும். சைஸில் எதுவுமே சேஞ்ச் பண்ணணும், ஜஸ்ட் அந்த கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். அது மட்டும் போகிறோம். இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் பாருங்கள், 2 இருக்குது. இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு முள்ள கணக்கு கிளிக் பண்ணிட்டு பாலை ஃபுல்லாக எடுத்துவிட்டுருங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாருங்கம்பா ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்குது. எத்தனை சிலண்டர் வீடியோ மேப் பண்ணலாம் அவ்வளோ வச்சு இந்த டெக்ஸ்ட்டை கட் பண்ணிட்ருங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி லாஸ்ட் கொடுத்தா வந்து கரெக்டாக நண்பா. இப்போ அகேன் இது ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டில் வந்து எடுத்த முடியும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்படி கொடுத்தா வந்து கரெக்டாக. அகேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்த்து அடுத்த லைனில் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்து கட் பண்ணி விட்ருங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு அடுத்த லைன் எந்த இடத்த முடியும் அதை வச்சு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி விட்ருங்க. இப்போ ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டில் பாருங்கள் ஒரு லைன் இருக்குது, அடுத்த செகண்ட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸில் போய்ட்டு இந்த லைனை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வரதோ அதை இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீ வந்து கூகுளில் போய்ட்டு அந்த லைன்ஸை நீங்கள் வந்து காப்பி பண்ணி இது கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் கொடுத்துட்டு இதில் பாருங்கள் 3D இருக்கும். நீங்கள் அதில் எப்படி தான் பாருங்கள் ஃப்ளிப்லேருங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஹெட் பண்ணிட்டு சரௌண்டிங் கொடுத்துருவேன்பா. கொடுத்துட்டு இப்போ இந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் ஆங்கிள் இருக்கா வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம வந்து மொத்தம் 4 கீ பிரேம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த எஃபெக்ட் எப்படி மேக் பண்ணுறேன். இப்போ இந்த ஆங்கிளை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீ பிரேம், அது மாதிரி டெக்ஸ்ட்டுக்கும் சென்டரில் ஒன்று வச்சுருங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கும் ஸோ இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஓகேவா? அந்த இடத்துல வச்சு ஒரு கீ பிரேம், அடுத்த டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் ஒன்று, மொத்தம் 4 கீ பிரேம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீ பிரேம் நீங்கள் வந்துருங்கம்பா. வச்சுட்டு வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து +85.4. ஓகேவா? +85.4 வச்சுருங்க. +85.4 அடுத்து வாங்க செகண்ட் ஜிபியில் வச்சுருங்க. அதில் வச்சு இதோட வேல்யூ வந்து -3. ஓகேவா? அடுத்து வந்து 3 ஜிபியில் வச்சுட்டு இதோட வேல்யூ வந்து -3. ஓகேவா? ஸோ -3. அடுத்து லாஸ்ட் ஜிபியில் வச்சுட்டு இதோட வேல்யூ வந்து +97.6. ஓகேவா? +97.6 வச்சுருங்க. +97.6. ஓகேவா? கரெக்டாக வச்சுருங்க நண்பா. ஓகேவா? வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கிராப் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீபிள்ஸ் அந்த செகண்ட் கீபிள் இந்த மாதிரி வந்து சென்டரில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த கிராப் ஆப்ஷன் இது பண்ணுங்கள், கிளிக் பண்ணிட்டு. ஸோ இது நான் வந்து முடிவு பண்ணது நான் வந்து டிசபிள் கொடுத்துறேன். இப்படி வந்துடும், உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 பால் இழுத்து இந்த மாதிரி இப்படி இப்படி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அதே மாதிரி வந்து 2-3 நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க. அது வேணாம், நீங்கள் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். இதுக்கு வந்து வேணாம் கிராப் பண்ணணும், இதில் வச்சுருங்க. ஓகேவா? 3 கீ பிரேமுக்கும் 4 கீ பிரேமுக்கும் இந்த மாதிரி வச்சுருங்க நண்பா. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ எப்படி நம்ம வந்து கிராப் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி, ஓகேவா? இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து கீழே கொண்டு வாங்க அப்படி. ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. அவ்வளோதான் நண்பா, முடிஞ்சு. இப்போ வந்து பேக்கில் வந்துட்டு இப்போ இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இதில் நம்ம வந்து 2 கீப்ரே மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆக்சிஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டோட ஸ்டார்டில் ஒரு கீப்ரேம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸுக்கும் இந்த இடத்துல வந்துடுங்க. ஓகேவா? லாஸ்ட்டு ஒரு 10 இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கீப்ரேம், லாஸ்ட்டு போயிடாதீங்க, இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கீப்ரேம் நோட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த செகண்ட் கீப்ரே வழி பார்த்திங்க அப்படின்னா வந்து +162 வச்சுருங்க. +162. அடுத்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீபர் வச்சுருங்க. அதில் வச்சுட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா +131. ஓகேவா? +131 கரெக்டாக வச்சுருங்க. +131. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராப், அடுத்து பாருங்கள் கீழே பாருங்கள் கிராப் இருக்கும், அது கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுங்கள். 0.964 வச்சுருங்க. ஓகேவா? 0.964. ஓகேவா? 0.964. அடுத்து கீழே வந்து வந்து டிஸ்டன்ஸ்லாம் அப்படியே இருக்கட்டும், இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். கீழே வாங்க,
ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். சயின்ஸ் ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்கணும். நம்ம இதில் வேறு எதுவுமே இதில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுலேருந்து நீங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இந்த பேர் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா? அவ்வளோதான் நண்பா. நான் திரும்ப இருக்கும் ப்ளே பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு ஆக அந்த டெக்ஸ்டர் கிளிக் பண்ணிட்டு திரும்ப எஃபெக்டில் போயிட்டு திரும்ப அந்த ஆடை போட்டு கொடுங்க நண்பா. ஸோ வந்து கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் முடியல பாருங்கள். ஓஸ்லேட்டிங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு சென்டர்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த பேட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் ஆங்கிள் பாருங்கள், 128 வச்சுருங்க. 128 டிகிரி. ஓகேவா? 128 டிகிரியில் வச்சுருங்க கரெக்டாக. ஓகே, 128 டிகிரி. அடுத்து ஃப்ரீக்வன்சியை கிளிக் பண்ணிட்டு 15.9 வச்சுருங்க. 15.9. ஓகேவா? ஒன் ஃபைவ் ஃபைவ் நைன் எல்லாம் வந்து 09 வச்சுருங்க. அடுத்து மேக்னடியை கிளிக் பண்ணி எல்லாம் வந்து ரெண்டு கீப்ரேம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பா. ஓகேவா? இப்போ வந்து அந்த கீப்ரேம் சொல்கிறேன், டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒன்று, நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் இந்த இடத்த ஒரு 10 செகண்ட் தள்ளி வச்சுட்டு ஒரு கீப்ரேம் ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 499 வச்சுருங்க. 499. ஓகேவா? 499 கரெக்டாக வச்சுருங்க. அதில் நான் ஒரு 500 வச்சிடலாம். ஓகே, வந்து பிரச்சனை வந்து கிடையாது. இப்போ அடுத்து பாருங்கள், அந்த செகண்ட் கீப்ரேம் வச்சுட்டு இதோட வேல்யூ வந்து 1 வச்சுருங்க. ஓகேவா? கரெக்டாக 1 வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கிராப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இப்போ இந்த கிராப் பாஸ்னை கிளிக் பண்ணிட்டு டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து எனபிள் ஓசட் வந்து கொடுத்துருங்க. இப்படி வந்து சின்னமாகிடும். ஆனதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் பால் எடுத்து மேலே வச்சுருங்க. அடுத்து இந்த செகண்ட் பால் எடுத்து இதோட கொண்டாந்து இணைச்சி விட்டுருங்க அப்படி. ஓகேவா? அவ்வளோதான் நம்ப முடிஞ்சு. இது மாதிரி வந்து பண்ணால் போதும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு சேர்க்க ஒரு தெரியும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் இழுத்துக்கிறேன் டெக்ஸ்ட்டை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு சேர்க்க ஒரு தெரியும். அப்படி தெரியல அப்படின்னா வந்து அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு அந்த ஓஸ்லேட்டை போய்ட்டு அந்த மேக்னெட் இருக்கலாம் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு இப்போ வச்சுட்டு இதை கொஞ்சம் நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஓகேவா? மேக்னெட் கொஞ்சம் நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கலாம். நான் வந்து ஒரு 499 வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கீப்ரேம் கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் அங்கே தள்ளி இழுத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து 4 நீங்கள் வந்து 500 கூட வைக்கலாம். ஃபஸ்ட் இயர் வேல்யூ வந்து ஒரு 500 கூட வைக்கலாம். அது ஒன்றும் கிடையாது. செகண்ட் இயர் வேல்யூ மட்டும் 1 வச்சுருங்க. அவ்வளோதான்பா. வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓவர்செட் கொடுத்து இந்த மாதிரி கிராப் பண்ணி கரெக்டாக ரெண்டு வாழையுமே இணைச்சி விட்டுருங்க. அவ்வளோதான்பா. இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ ஒருக்கா நீ வந்து பாருங்கள். ஓகேவா? சேக்காவது பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? திரும்ப அந்த இடத்துல பாருங்கள், சேக் ஆகிட்டு அந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணால் கீழே வந்து போயிடும் திரும்ப அங்கிட்டு. ஓகேவா? கீழே போயிடும் அங்கிட்டு சுற்றிட்டு. அவ்வளோதான்பா. ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு முன்டாட்டை கிளிக் பண்ணி காப்பி ஒரு கொடுத்துருங்க. அது ரெண்டு எஃபெக்ட்டும் காப்பி ஆகிடும். இப்போ அடுத்த டெக்ஸ்ட்டில் அடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு முன்டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ் ஒரு கொடுத்துருங்க. அந்த எஃபெக்ட் பேஸ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணி காப்பி எல்லா டெக்ஸ்ட்டுமே நீங்கள் எஃபெக்ட் வந்து பேஸ் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அவ்வளோதான் நண்பா. இப்போ நான் டெம்ப்ளேட் ஒன்று வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த ப்ளஸ்ஸனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் டெம்ப்ளேட் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனல் வந்து இந்த மாதிரி நான் வந்து டெக்ஸ்ட் அனிமேஸ் எப்படி தான் வந்து போடலான்ட்ருக்கேன். ஏன்னா நான் வேறு வேறு நான் வந்து புதுசாக போட்டினா யாருமே பார்க்க மாட்டேறீங்க. அதுக்காக என்ன நம்ம சேனல் வந்து டெக்ஸ்ட் அனிமேஸ் நான் வந்து போட்டுட்ருக்கேன் நண்பா. நீ எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணி அவ்வளோ தவிர நான் வந்து டெக்ஸ்ட் அனிமேஸ் எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக போகிறது வந்து ட்ரை பண்ணுவேன். இப்போ அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். பிரச்சனை கொடுத்தா சொந்த டெம்ப்ளேட் ஆட் ஆடும். ஸோ டெம்ப்ளேட் ஆட் தான் ஆடும். அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு மேலே டாட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படி கூட அந்த டெம்ப்ளேட் இந்த ஸ்க்ரீன் கரெக்டாக செட்டாக ஆகிய அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங்கில் போயிட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பிளாக் வந்து ரூம் ஆடி இப்போ நான் உட்காந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நண்பா முடிஞ்சு. இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே ஏற மாதிரி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துவேன். வீடியோஸ் எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே காய்ஸ். ஸோ இது ஓகே காய்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்துலேருந்து வந்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பை பை.